ரிமைனிங் உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ரப்பர் ஃபினிஷில் வந்து மெட்டீரியல் வந்து வச்சுருந்தோம். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இதையும் செலக்ட் பண்ணிட்டு தென் சிப் செலக்ட் இது ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ரப்பர் மேட். ஸோ ரப்பர் மேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேச்சுலாக டயரோட மேட் ஃபினிஷிங் வந்துடும். அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே இந்த ஸ்டேரிங் வந்து பிளாக் மேட் வந்து நம்ம ஷைனி மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து எக்ஸிஸ்டிங் பிளாக் மேட் லைட்டாக ஷைனிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரப்பர் மேட் அப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட்காக ரெட் கலர் மேட்டை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே ஸோ இந்த பிளாக் மேட்டை நான் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஸோ இதில் அப்ளை பண்ண மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா இந்த பிளாக் மேட் கிடைக்கும். ஓகே ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போயிட்டு எடிட்டில் டூப்ளிகேட் ஷேடிங் நெட்ஒர்க் இதை வந்து நான் ரெட் ஓகே முன்னாடி ரெட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெட் மேட் இருக்குது. ரெட் பிளாக் மேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மேட் வந்து ஜஸ்ட் ரெட் கலரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி ஓகே ஸோ இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல். ஸோ இதுக்கு வந்து பிளாக் மேட்டை அசைன் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ இதுக்கும் பிளாக் மேட் அசைன் பிளாக் மெட்டீரியல் அதை ஆக்சுவலாக ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு ஏன்னா பிளாக் தெரியுது நார்மலில் ரிவர்ஸ் நார்மல் ஓகே ஆப்ஜெக்ட் மாடல் ஓகே ரைட் ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறதுக்கெலாம் பிளாக் மேட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 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 இதுக்கெல்லாம் வந்து பிளாக் மேட்டை அப்ளை பண்ணலாம். ஓகே ஸோ அசைன் பிளாக் மெட்டீரியல். ஸோ இந்த பீஸ்க்கும் இந்த பீஸ்க்கும் அதையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த பீஸ்க்கும் இதுக்கும் அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த பீஸ்க்கு வந்து ரப்பர் மேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ரப்பர் மேட் ஓகே. ஸோ இதுக்கும் வந்து ரப்பர் மேட் ஜிக்கி ஓகே. ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டோம். ஓகே ஸோ பேக்கில் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சைட் மெட்டீரியல் அசைன் செலெக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண ஃப்ரண்ட்டுக்கு அப்ளை பண்ணதையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ ஃப்ரண்டில் எல்லா மெட்டீரியலும் அப்ளை பண்ணியாச்சு ரைட். ஓகே ஸோ இப்போ ஒரு தடவை ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு ரெண்டர் கேமரா ஒன் ரெண்டர் ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கரெக்ஷன் மட்டும் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த பிளாக் மெட்டீரியல் வந்து ஆக்சுவலாக வந்து ஷைனிங்னஸ் வந்து தெரியல. நான் என்ன பண்ணுறேன், கிளாசினஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே ஸோ கிளாசினஸ் இம்ப்ரூவ் பண்ணால் அது எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் ஆயிரும். ப்ளஸ் வந்து இந்த மெட்டீரியலோட கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னமும் டார்க் பண்ணுறேன். ஓகே ரைட் ஸோ இன்னும் கொஞ்சமாக டார்க் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீஜன் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணுறேன். ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் லைட்டாக ஷைனிங்னஸ் ஆடாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து பிளாக் வந்து அதாவது டார்க் லைட்டாக டார்க் மாதிரி இருக்குது. ஓகே ஸோ இதை வந்து ஃபைனல் ரெண்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா
கீழே சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.